ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, இல்லை 40-50,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி, அதில் பிளாட்வேர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்க தான் போது கொஞ்சமாது. ஓகேவா? பிளாட்வேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃபோனில் தேவையில்லாத கசகசன் ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் பிளாட்வேர்ஸ். இதில் நீங்கள் ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணுறப்ப நிறைய ஆப்ஸும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும், சில ஆப்ஸும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அங்கே தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற அந்த அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத சிஸ்டம் ஆப்ஸை கூட உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். அது எப்படின்றதா ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ், அதாவது இந்த ஹவு டு டேக்ல இருக்கிற கண்டென்ட்ஸை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு கண்டென்ட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேவா? இதுவே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன் கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபோன் ரிவ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்க, ஐ மீன் ஃபோன் ரிவ்யூ, ஸ்மார்ட் ஃபோன் ரிவ்யூ, ரிவ்யூன்னு ஒரு கண்டென்ட்டை போடுறேன் அப்படின்னாலே அதில் மேக்ஸிமம் டிஃபால்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்னா ஃபோனோட கேமரா, ஃபோனோட பேட்டரி, ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா ஃபோனுக்கும் காமனாக இருக்கிறதுனால அது வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஹவு டு அப்படின்ற ஒரு டேக்குள்ளே நான் கண்டென்ட்டை போட்டேன்னா என்னால் நிறைய விஷயங்களை புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் எனக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றத நான் ஒரு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி வீடியோவை மேக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா மைண்டில் வச்சுட்டு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக சொல்லணும்னா, நம்மளோட சேனலில் ஆரம்ப கட்டத்தில் போட்ட ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த ஒரு ஹவு டு அப்படின்ற டைப்பில் தான் இருக்கும். நீங்கள் நம்மளோட சேனலுடைய பழைய வீடியோஸை நோண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த வீடியோவில் நான் போட்ட அந்த டைமில் 40-50 வியூஸ் தாண்டது கிடையாது. ஸோ இப்போ நமக்கு 140,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறனால அந்த வீடியோவை, அந்த வீடியோவில் இருக்கிற சில ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை திருப்பி எடுத்து இப்போ ஸ்கிராச்லேருந்து மேக் பண்ணி போட்டேன்னா இப்போ உள்ள புது ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் தான் நான் போடுறேன். பழைய வீடியோஸ் போய் பாருங்கள், அதில் எதுவும் புதுசாக மேக் பண்ணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ மேட்டுக்குள்ளே போயிடும். ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி சிஸ்டம் ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும், அதாவது தேவையான பொருட்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன், இது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி இந்த ஒரே மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முன்னேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு மெத்தட் தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ யூனிவர்சலாக ஒரு டூல் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் வேணும். ரெண்டாவது ஒரு டேட்டா கேபிள், அது கண்டிப்பாக வேணும். ஓகேவா? மூணாவது ஒரு லேப்டாப், அப்படி இல்லாட்டி பிசி. இது வந்து எந்த ஸ்பெக்கெல்லாம் தேவை கிடையாது, லேப்டாப் வேணும், பிசி வேணும். ஈவன் மேக் லினக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த விஷயங்களை பண்ண முடியும். பட் நான் விண்டோஸுக்கு சொல்கிறேன், அந்த ரெண்டு என்கிட்ட இல்லை. பட் அந்த ரெண்டு எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் கூடிய லிங்க்கை நான் கீழே போடுறேன், அதை பார்த்து நீங்கள் விஷயத்தை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ற சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஓகேவா? இது வந்து இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் உங்கள் பிராண்டை பொறுத்து, உங்களோட யூஐ பொறுத்து அது இருக்கிற இடம் மாறும். ஸோ உங்கள் ஃபோன் மாடலில் கூகுளில் போட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சிம்பிளாக கொடுத்துருமா? ஓகேவா? அதை பண்ணி அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ டெவலப்பர் ஆப்ஷன்ஸில் போயிட்டு யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லேப்டாப்புக்கோ பிசிக்கோ போகணும். ஸோ எஸ் அங்கே போய் பார்த்துக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஃபைல்ஸ் தேவை. ஓகேவா? அந்த ரெண்டு ஃபைல்ஸோட லிங்க்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சைட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் அசர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து கீழே யூஏடி ஜியூஐ விண்டோஸ் .exe அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைல். ரெண்டாவது உள்ள லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் தான் இருக்குது, இந்த ரெண்டு ஃபைல் தான் உங்களுக்கு தேவை. இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு அது வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ மேலே உள்ள அட்ரஸ் பாருக்கு போயிட்டு இங்கே சிஎம்டி அப்படின்னு டைப் அடித்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ரைட்டா? இப்போ நீங்கள் யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ண உங்களுடைய மொபைலை உங்கள் பிசியோட கனெக்ட் பண்ணணும். ஸோ நான் ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ரைட்டு. ஸோ இப்போ அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் ஏடிபி டிவைசஸ் அப்படின்னு அடித்து என்டர் தட்டினீங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று போகும். ஓகேவா? அதை நீங்கள் அலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு உங்கள் ஃபோனும் எதுவும் கனெக்ட் ஆயிடும். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொருக்கு அதே கூட நீங்கள் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்கள் டிவைஸ் காமிச்சிடும். ஸோ நீங்களே பார்க்கலாம், நம்ம டிவைஸ் இங்கே காமிச்சிருச்சு. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு.
இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் பின்னாடி வந்து நம்ம ஒரு சிங்கிள் ஃபைல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, யூஏடிஜியூஐ, இதுதான் அந்த ஒரு டூல். ஓகேவா? ஸோ இப்போ அந்த டூலை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த .exe ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய டீப்ளோட்டர் டூல் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த டூலோட ஒரு இன்டர்ஃபேஸ், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே மேலே எனக்கு என்னோட ஃபோனோட ஐடி காமிச்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு இது வரல அப்படின்னா, நீங்கள் திருப்பி ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் அது கனெக்ட் ஆயிரும், ரைட்டா? ஸோ இங்கே அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இதுதான் உங்கள் ஃபோனுடைய bloatware ஆப்புடைய லிஸ்ட். ஓகேவா? இதில் கூகுள் ஆப்ஸுமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கும், ரைட்டா? நீங்கள் அது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஓப்போ, விவோ இந்த மாதிரியான சைனீஸ் பிராண்ட் ஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மார்க்கெட் இந்த மாதிரி கசகசன்னு நிறையவே விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வேண்டாம்னா ரொம்ப ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆசஸ் ஃபோனில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு, பட் நான் கூகுள் குரோமையே ஒரு bloatware-ஆக கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே நான் குரோம் அப்படின்னு சர்ச் பண்ணேன்னா எனக்கு குரோமோட ஒரு பேக்கேஜ் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி நான் அன்இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ கம்ப்ளீட்டாக என் ஃபோனில் இருந்து கூகுள் குரோம் போயிடும், அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் உங்கள் ஃபோனில் தேவையில்லாமல் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த சர்ச் பேக்கேஜஸில் போயிட்டு அதோட பேர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட பேக்கேஜ் வந்துடும். அதை உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஃபைலை நீங்கள் தெரியாதாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அது திருப்பி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எனேபிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால்டு அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா இங்கே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் உங்களுக்கு எதை ரீஸ்டோர் பண்ணுவோம் அதை செலக்ட் பண்ணி ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா திரும்பி அது உங்கள் ஃபோனுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ன பிராண்ட் ஃபோன் வச்சாலும் உங்களுக்கு இது கனெக்ட் ஆயிரும். ஓப்போ ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், விவோ ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவுமே எனக்கு இங்கே சப்போர்ட் ஆகுது. ஸோ எஸ் சிஸ்டம் ஆப்ஸை இந்த வாரம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் கசகசன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பொறுமையாக நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஒன்றா பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் கிடையாது. ஓகேவா? இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ உங்களுக்கு அந்த பேக்கேஜ் என்னென்னே தெரியாத விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தயவுசெய்து அன்இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. சம்டைம் அது சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து விட்டுரும். ஸோ உங்களோட ஃபோன் கொஞ்சம் கசமுசல் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில். அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்ற சர்ச் பண்ணி அதை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ இதுதான் மேட்டர், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சேனலில் நிறைய இருக்கு, அதில் ஏதாவது புதுசாக பண்ணோம் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூட்டி சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, this is our meet from Orbitech Tamil, signing off.